Hi students, EL 3 la vigidam matrum vigida samam. Adela paichi 3.4 la palvagai tiranadi paichi kanakkugal. Palvagai tiranaiyum sodikkakoodiya inda paichila irukkakoodiya kanakkugala ipo nama paakaporam. Adela first enna kuduthirukanga appadina sila vilangugalin adhigalavu vegam kodukkapattirukku. Ovvoru vilangum ovvoru speed la odum namakku theriyum. யானை மெதுவாக நடக்கும், சிங்கம் ஒரு ஸ்பீடில் போகும், சிங்கத்தை விட சிறுத்தை ரொம்ப வேகமாக போகும். அதை தான் கொடுத்துருக்காங்க. யானை 20 கிலோமீட்டர் பை மணி, சிங்கம் 80 கிலோமீட்டர் பை மணி, சிறுத்தை 100 கிலோமீட்டர் பர் மணி அப்படின்னு அர்த்தம். இது ஒரு மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் போகுது யானை, சிங்கம் ஒரு மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் போகுது, சிறுத்தை ஒரு மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் போகுது. அப்போ நம்மளை என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, யானை மற்றும் சிங்கம், சிங்கம் மற்றும் சிறுத்தை, யானை மற்றும் சிறுத்தை ஆகியவற்றின் வேகங்களின் விகிதங்களை எளிய வடிவில் காண்க. ரெண்டு ரெண்டு விலங்கை எடுத்து அதனுடைய ஸ்பீடை எளிய வடிவில் விகிதம் எடுத்து வச்சுட்டு எது இருக்கிறதுலையே சிறுசுங்கிறத ஃபைனலாக சொல்லுவோமா? ஃபஸ்ட்டு யானை மற்றும் சிங்கம், முதல்ல யானை இஸ்ட்டு சிங்கம் கண்டுபிடிப்போம். யானையினுடைய வேகத்துக்கும் சிங்கத்துடைய வேகத்துக்கும் இடையில இருக்க விகிதம். யானை எவ்வளோ கிலோமீட்டர் போகுது? 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. சிங்கம் எவ்வளோ போகுது? 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. விகிதம் எடுக்கையில் அழகாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ரெண்டையும் அடிச்சிடும். 4 2 4 2 8 ஓகேவா? ரெண்டாவது சிங்கம் மற்றும் சிறுத்தை. சிங்கம் எவ்வளோ ஸ்பீடு? 80 கிலோமீட்டர். சிறுத்தை 100. அப்போ 80க்கும் 100க்கும் ரேஷியோ எடுத்தோம்னா 0க்கு 0 கட் பண்ணிடு. 4 2 8 5 2 10 ரெண்டாவது வாய்ப்பாட்டில் இதை அடிச்சிருக்கு. அடுத்தது மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? யானைக்கும் சிறுத்தைக்கும். யானை எவ்வளோ கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டர். சிறுத்தை 100. 0க்கு 0, 4 2 2 5 2 10. இப்போ நம்ம கையில் 3 ஆன்சர் இருக்குது. என்னென்ன ஆன்சர் இருக்குது? 1:4, 1:5, 4:5. 3 ஆன்சர் இருக்குது. என்ன கேள்வி கேட்குறாங்க? எந்த விகிதம் மிகச்சிறியது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கிறதுலையே மிகச்சிறுசு எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். இது வந்து 1:4, என்ன செய்யலாம்? 1/4 எழுதலாம். 1:5, 1/5 எழுதலாம். இதை 4/5 எழுதிக்கிறோம். இப்போ இதில் எது இருக்கிறதுலையே மிகச்சிறியது அப்படின்னா, இது ரெண்டையும் முதல்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரெண்டு பகுதியுமே ஒரே மாதிரி இருக்குது. பகுதி ஒரே மாதிரி இருக்கேன் நம்மளுக்கு கம்பேர் பண்ண மிக எளியது. 5ல் 4 பங்கு, இதில் 5ல் 1 பங்கு. அப்போ இது சிறுசா இது சிறுசா? இந்த 1/5 தான் சிறுசு. இது ரெண்டில் இந்த 1/5 சிறுசு வச்சுக்குவோம். இங்கே வருவோம். 1/4 சிறுசா, 1/5 சிறுசான்னு பார்ப்போம். 4 பங்கில் 1 பங்கு பெருசாக இருக்குமா, 5 பங்கில் 1 பங்கு பெருசாக இருக்குமா? இருக்கிறதுல ஒரு பெரிய கேக் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த கேக்கை 5 பங்காக வைக்கிறோம், 4 பங்காக வைக்கிறோம். எந்த பீஸ் பெருசாக இருக்கும்? இந்த ஒரு கேக்கை 4 பங்காக வைக்கிற பீஸ் தானே பெருசாக இருக்கும். அப்போ இதுவும் பெருசு இதுவும் பெருசு. ஸோ இருக்கிறதுலே எது சிறுசு அப்படின்னா, இந்த 1/5, அதாவது 1:5 தான் மிகச்சிறியது. புரியுதா? இருக்கிறதுலையே மிகச்சிறிய விகிதம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா?